இவருடைய வார்த்தையை முதல் தினமாக கொண்டு வர இருக்கிறார் நம்முடைய அருமை போதகர் சண்முகம் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் அறிந்த வண்ணமாக போதகர் சண்முகம் அவர்கள் இந்த ஆண்டு 1ஆம் தேதி 1ஆம் மாதத்திலிருந்து தமிழ்நாடு திருச்சபை ஜோபாருக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்ட புதிய போதகர், ஓய்வு பெற்ற போதகர் சோலமன் தங்கை ஐயா அவர்களை இவர் அவருக்கு பதிலாக வந்திருக்கிறார். இவருடைய ஊழியம் அதிகமாக உளுத்திர வட்டாரத்தில் காணப்படும். ஆன போதிலும் நம்மளுடைய ஸ்கூடாயிலும் கூட ஒரு போதகராக இவர் பணியாற்றி வருவாக்கிறார். This is Pastor Shanmugam. அதே வேளையில் அவர் தனி மனிதன் கிடையாது, அவர் பின்னால் ஒரு குடும்பம் இருக்கு. சரியா? அருமையான மனைவி திருமதி சரிதா சண்முகம் அவர்கள், மகள் சஞ்சனா ஜபமலர். எந்திருக்கிறோமா சஞ்சனா? சஞ்சிதா தேவமலர் ஆர்வீது அவங்க ரெண்டாவது மகள். ஓகே, சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ஆண்பெண் குழந்தைகளை பெற்று வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களை உற்சாகப்படுத்துங்கள் தொடர்ந்து ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு. பாஸ்தர் சண்முகம் வந்து ஒரு சிலருக்கு நல்ல பழக்கம், ஏன்னா 2002 அவர் இருந்திருக்கிறார். 2000 ஜூபாருல வேலை செய்து இருந்து சென்றவர். கபாலபத்தாஸ் தமிழ் திருச்சபையிலே அங்கம் பெற்றவர். கடந்த 4 ஆண்டுகள் ஊழியம் இல்லை ஊழியம் செய்து இப்பொழுது இங்கே ஜோர்பாலுக்கு வந்திருக்கிறார். கரமொழி கொடுத்து அவரை அழைப்பு. இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு தெரிய மாட்டார், பரவாயில்ல.
பிரியமானவர்களே ஒவ்வொரு வினாடி ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம பக்கத்துல நிற்கிறார் பிரியமானவர்களே. கிறிஸ்துவை முன்வைத்து செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கிறிஸ்துவை அஸ்திவாரமா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு குடும்ப தலைவன் யாரு? வீட்டுல குடும்ப தலைவன் யாரு? அநேக குடும்பங்கள்ல அப்பா தான். ஆனா இப்ப காலம் மாறுது, அம்மாவா மாறிக்கிட்டு வராங்க. அப்பா குடும்பத்துல சொல்லும் போது பிள்ளைங்க பயப்படுறோம், மனைவி கீழ்படுகிறாங்க, மீறும் பொழுது அப்பா என்ன செய்வாரு? அடிப்பாரு. மனைவி ஒரு சில மனைவிகளும் அடி வாங்குறாங்க, அன்பா அடிக்கிறார்களா? ஏன் என்னோட வார்த்தைக்கு நீங்க கீழ்படியணும்? நான் குடும்ப தலைவன், என்ன முன் வைத்து எல்லாத்தையும் செய்யுங்க. எனக்கு தெரியும் இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும், இந்த குடும்பத்துக்கு எதை சிறந்தது செய்யணும், மனைவிக்கு எதை சிறந்தது செய்யணும், பிள்ளைக்கு எதை சிறந்தது செய்யணும். குடும்ப தலைவனுக்கு தெரியும். மனுஷனை அப்படி யோசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது நம்முடைய பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியாது. ஆனா நம்ம வைப்பது இல்லையா? நம்ம எதெல்லாம் முன்வைக்கணும் பிரியமானவர்களே? ஒரு சில காரியங்களை பார்ப்போமே. முதலாவது, நம்ம இந்த உலகத்துல, இந்த கரண்ட் சிச்சுவேஷன், இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, நம்ம தேவைக்கு முதலாவது நம்ம வைக்கிறது பணம், மணி. சரிங்களா? நான் காசு வேணாம்னு சொல்லல, பணம் முக்கியம், நம்ம வாழ்றதுக்கு முக்கியம். ஆனா பண ஆசை உள்ளவர்களா மாறிடக்கூடாது. What is our priority? இந்த ரெண்டு கேள்விகளும் பிரியமானவர்களே, யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இந்த கேள்விகளை நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு, அஸ்திவாரம் போடுவதற்கு, யாரு அஸ்திவாரமா வைப்பதற்கு என்று பிரியமானவர்களே புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகருடைய குடும்பல பணம் அஸ்திவாரமா இருக்குது. பணத்தை தேடி ஓடுறாங்க, பக்கத்துல சிங்கம் போறது, சண்டீஸ்ல வேலை, தவிர்க்க முடியாத காரணம், நோ சாய்ஸ். ஸோ சண்டீஸ்ல வேலைக்கு போயிடலாம். ஆனா பிரியமானவர்களே, நீங்க ஜெபத்துல வைக்கும் போது சண்டே உங்களுக்கு லீவு கிடைக்காது. கிடைக்காது. கிறிஸ்து உங்க அஸ்திபாரமானால் உங்களுக்கு சண்டே லீவு. பாஸ்டர் ஒண்டிதான் விசுவாசம். நான் பொய் சொல்றேன், உண்மையை சொல்றேன். தேவ ஜனமே, தேவன் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமானால், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது, அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது வாசிக்கலாம். பண ஆசைதான் எல்லா பாவத்துக்கும் என்னவா இருக்குது? வேற இருக்குது. எல்லாருக்குமே தெரியுது. எதுக்கு முக்கியத்துவம் வேலை செய்யணும்? பத்தல எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு வேணும். ஒட்டலே எங்க ஓடுறோம்? ஓவர் டைம் செய்யறோம். பத்தல சைட் பிசினஸ் செய்யறோம். பத்தல என்ன செய்யறோம்? கொஞ்ச நேரம் கிறிஸ்துவை தூக்கி அப்படி வச்சுட்டு எங்க தெரியுங்களா ஓடிடும்? கேடிஎம் ஓடிடும். கிரேத்தாபி தானங்களே இல்லை, கூடா மெக்னம் டோட்டோ. பிரியமானவர்களே, நாங்களாம் கிறிஸ்துவங்க பாச, நாங்க அப்படி செய்ய மாட்டோம். நீங்க போய் பாருங்க எத்தனை கிறிஸ்துவ நாங்க நிக்கிறோம். 7 மணிக்கு அழைப்பான்னு நினைக்கிறேன். ஓடுவாங்க, எப்படியாவது அடிச்சு பிடிச்சி இன்னைக்கு இந்த நம்பர் நான் கனவு கண்டேன் அதுவும் சொல்லிடுவாங்க. ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க, 7 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க, எப்படியாவது ராஷ் பண்ணி. ஆனா தேவனுடைய ஆலயத்துக்கு வாழ்ந்து சொல்லும் பொழுது இன்னும் 10 நிமிஷம் தூக்கிட்டு வர,
What is our priority and who is our priority? ஏன் பிரியமானவர்களே தேவனுடைய காரியத்தில் அவங்க அலட்சியமோ மற்றதுக்கெல்லாம் ஓடுறோம். ஒரு சுல்தான் வராது முன்னுக்கு வந்து நிற்போம், சுல்தான் வர்றதுக்கு முன்னே நம்ம வந்துருவோம். அவன் வருவான் 9 மணினா 11 மணிக்கு வருவாங்க, 8:30 மணிக்கு வந்து நம்ம உட்கார்ந்துருவோம். ஓய்வுனால பரிசுத்தமா அனுசரிக்க சொன்ன தேவன், உங்களை என்னையும் போஷித்து வழி நடத்துகிற தேவன், 9 மணிக்கு ஆராதனைக்குன்னா 9:15 9 மணிக்கு தானே நான் 8:59 கரெக்டா உள்ளுக்கு வந்துடுவேன். என்னங்க சாட்சி? எனக்கு அருமையான பிரியவர்களே, ஆண்டவர் சொல்றார் என்ன இல்லாமல் நீங்க ஒன்றும் செய்ய கூடாது. என்ன முன் வைங்க? தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய தேவன், அவர் எல்லாமே செய்வார். காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். ஒரு குழந்தை பெறுவதற்கு ஏறக்குறைய 9 மந்த்ஸ் சார், 10 மாசம் சரிங்களா? 10 மாசம் காத்திருக்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு திருமணம் ஆகி நாளைக்கு பிள்ளை பெற்றுக்க முடியுமா? இல்ல, நீங்க ஒரு செடியை நட்டு நாளைக்கே பணம் பறிக்க முடியுங்களா? காத்திருக்கிறோம்ல, தேவனுடைய சமூகத்துல ஏன் காத்திருக்க மாட்டோம்? அடுத்த சாய்ஸ் ஓடுறோம், என் வாழ்க்கையில உடனே நடக்கணும். எங்க போறோம்? கோமோ கிட்ட போறோம். அவன்தான் உடனே செய்வான், அவன்தான் உடனே என்னோட தேவையை சந்திப்பான், உடனே நடக்கும். ஆனா அது நிரந்தரம் இல்ல தேவ ஜனமே, அந்த நிமிஷம் தான். கிறிஸ்துவை என்ன இல்லாமல் ஆண்டவர் சொல்ல, ஹோமோவா அல்லாமல் இல்ல, என்ன இல்லாமல் கிறிஸ்துவ அல்லாமல் கட்டளைக்கு கீழ்படியும். நமக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் என்ன சொன்னாரு என்ன செய்ய எல்லாமே நமக்கு தெரியுது, ஆனா செய்ய மாட்டோம். ஏன் அவர் நம்ம கண்ணு முன்னு வர மாட்டாருன்னு வந்தா நான் தாங்க மாட்டேன். கட்டளைக்கு கீழ் போய் இன்னைக்கு அரசாங்கத்துல கூட நிறைய லோஸ் இருக்குதுல்ல, சோப் லைட் வந்தா போயிடணும் இல்ல முக்கியம் வீரனா என்ன சமா என்ன ஏன் சோப் லைட்ல நம்ம போகக்கூடாது? அவனும் மனுஷன் தானே, அப்படியே ஒரு பாபாய் கடைக்கு போறாங்க இல்ல பிரியமானவர்களே, அது நம்ம ஒரு சட்ட திட்டம். கவர்மெண்ட் லோ, அதுக்கு கீழ்படியணுமே. நாங்கள் சொல்றது என்ன முன்வை, அதுக்கு கீழ்படியணும். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், என்ன வாழ்க்கையில வை, என்ன உன்னோட அஸ்திபாரமா வை. கட்டளை என்ன எல்லாம் இரண்டாவதுமாக பிரியமானவர்களே, 6வது வசனத்துல கடைசி பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவங்க எரிந்து போகும். இன்னைக்கு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த 10 நாள் ஃபிஷோ இல்லை சிக்கனோ வாங்கிட்டு வந்து நீங்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த தேவையில்லாததெல்லாம் நீங்க வெட்டி கழிச்சு போடுவோம் இல்லைங்களா, அதை கட்டி வீட்டிலே 10 நாள் வச்சா எப்படி இருக்கும்? கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அப்படிதான், அது போய் தூக்கணுமா இன்னும் ஸ்மெல்லியா இருக்கும். வீட்டுக்காரர் வந்துட்டா உடனே எம்பிக்கு அடுத்து அடிச்சிருக்கோம், ஏன்னா அந்த ஸ்மெல் தெரியாது. இன்னைக்கு அநேகரோட கிறிஸ்து வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார், இரண்டாவதாக
முதலாவது கட்டளை கொடுத்தார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. இரண்டாவது எச்சரிக்கை கொடுக்கிறார், நீ கிறிஸ்துவுக்கு நல்ல கனிகளை கொடுக்கலன்னா, வாழ்க்கை கிறிஸ்துவ ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்கலன்னா வெட்டி நெருப்புல போட்டு. இன்னைக்கு ஜோனோ பீட்டரோ ஒரு தவறு செஞ்சா, அச்சோம் அலியோ முத்தோ தவறு செஞ்சா, அச்சோம் தவறு செஞ்சிட்டான், அலி தவறு செஞ்சிட்டான், முத்து தவறு செஞ்சிட்டான், ஜோனோ பீட்டரோ தவறு செஞ்சா கிறிஸ்துவ கூட தவறு செய்யறான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த உலகம் கிறிஸ்துவர்கள் இப்படிதான் இருப்பாங்க, அவங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க. மார்க்கு பிரியமானவர்களே, ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய மார்க்கு அப்படி இல்லையே, கிறிஸ்துவ பிரதிபலிக்கலையே. நம்ம கிறிஸ்துவ வேதனை படுத்தோம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ பிரதிபலிக்காத பட்சத்துல நல்ல கனிகளை கொடுக்க முடியல, நல்ல கனிகளை கொடுக்கலன்னா நெருப்புலதான். இன்னைக்கு நம்ம ஒரு நொரிய மரம் நட்டுட்டு அதுல மங்குஸ்தீன் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளுமா? நொரிய மரத்துல நொரியம்தான் வரணும். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவ சேவிக்கிறோம், கிறிஸ்துவின் பிள்ளைகள். அப்ப கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியுமா? ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது இல்லையே. ஆறு நாளும் பாவம் செய்வோம், பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. நம்மளா பரிசுத்த பண்ண இல்லையா? ஏழாவது நாள் மட்டும் பரிசுத்தமா வந்துடும். இந்த ஒரு நாள் எனக்கு போதும். ஆண்டவர் அப்படியே பிரதிபலிக்க சொன்னாரு. எதுவாக இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய செய்யும். ஏன் நம்மளால கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியல, ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல? ஏன்னா நம்மளோட அஸ்திபாரமா வேற, கிறிஸ்து இல்லையே. நம்மளோட அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருந்திருந்தா நம்ம கிறிஸ்துவ பிரதிபலிச்சிருப்போம். ஆனா கிறிஸ்துவ இல்ல பிரியமானவர்களே. இன்னைக்கு இந்த உடல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நேத்து ராத்திரி நம்ம எல்லாம் படுத்தோம்ல, காலையில மூச்சு கூட மறந்துருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு யாருமே இந்த சர்வீஸ்ல உட்கார்ந்துருக்கிறோம், எனக்கு வேலை கூடி இருக்கும். தேவனுடைய கிருபை பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இங்க நிற்பது தேவனுடைய கிருபை. அது ஒவ்வொரு நாளும் புதிதாய் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா அதை நம்ம தவறா பயன்படுத்தணும். ஒரு நபருக்கு உதவின்னு வரும்பொழுது நம்ம தாங்க ஓடணும். இன்னைக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உலகத்தார் நம்ம தேடி வரணும். ஆனா இன்னைக்கு நம்ம உலகத்தாரை தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம ஆண்டவர் நம்பலையே, கிறிஸ்து நம்பலையே? கிறிஸ்து நம்மளுடைய அஸ்திவாரம் உலகம். அதனாலதான் நம்ம யாரும் உலகத்தாரை தேடி ஓடிக்கொண்டு. நான் தீராவுக்கு வரும்போறேன், வரப்போறேன்னு மாஸ்டர் தான் என்கிட்ட முத முத சொன்னார் என்னுடைய மாநாட்டில். அப்போ நான் பார்த்து சோழமன் சந்திக்க வந்தேன். அப்போ ஒரு சில கதைகள் எனக்கு சொன்னார். ஜெபத்தில் வச்சுட்டு வந்தேன், கிறிஸ்து என்னோட அஸ்திபாரம், எனக்கு என்னோட அஸ்திபாரம் கிறிஸ்து. அவர் நம்பி வந்த பிரியமானவர்களே, இந்த நாள் வரைக்கும் தீராவும் நடக்காத காரியங்கள் ஆண்டவர் செய்திருந்தார். ஜனங்கள் வாயத்தோன்னு சொன்னாங்க, இத்தனை வருஷம் பாஸ்டர் இதெல்லாம் நடக்கல, ஆனா இந்த வருஷத்துல நடக்குது. பாஸ்டரோட தரிசனம் நிறைவேறும். புதிய காரியங்களை தேவன் சொன்னார், செய்வேன்னு சொன்னார், செய்து கொண்டிருக்கிறார். தீராவில் செய்யற தேவன் யெகோவாங்க செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார் பிரியமானவர்களே. எப்பொழுது செய்வார்? கிறிஸ்து அஸ்திவாரமா இருக்கும் பொழுது, அவர் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது எளிய காரியங்களை செய்வார். நம்ம சொல்ல செய்யலையே, ஆண்டவர் செய்யலையே, ஏன் செய்யல? என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
நம்ம கீழ்படிக்கிறீ. ரெண்டாவது நம்ம கிறிஸ்துவ ரிஃப்ளெக்ட் பண்ணணும், பிரதிபலிக்கணும். பிரதிபலிக்கலன்னா வெட்டி நெருப்புல போட்டுருன்றாரு. நல்ல கனிகளை கொடுக்கலாம். எப்ப இதெல்லாம் நடக்கும்? கிறிஸ்துவ அஸ்திவாரமே போடுறது. இன்னைக்கு சின்ன நெருப்பு நம்மளை சுட்டுருச்சுன்னா நம்மளால தாங்க முடியுதா? எல்லாம் கை தட்டி சிரிப்போங்களா? ஏய் நெருப்பு சுட்டுருச்சு, நெருப்பு சுட்டுருச்சுன்னு வேதனைப்படுறோம். பல மடங்கு கொடூரமானது நடக்கு. அந்த நெருப்புக்கு நம்ம போனோமா? அந்த அக்கினிக்கு நம்ம போனோமா? கிறிஸ்துவ பிரதிபலிக்க, கிறிஸ்துவ பிரதிபலிக்க நம்ம பெரிய காரியங்களா செய்ய தேவையில்லை. ஒருத்தர் ஒருத்தர் நீச்சி அதுவே போதும். அந்த பெரிய காரியங்களை செய்ய. மூன்றாவதாக பிரியமானவர்களே, மூன்றாவது வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவன் மூன்றாவதாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். முதலாவது கட்டளை கொடுத்தார், இரண்டாவது எச்சரிக்கையை கொடுக்கிறார், மூன்றாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன். அவர் சொன்ன செய்வார். அவர் பொய் சொல்ல மனு புத்திரன் அல்ல, தெரியுமா? நேசிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை மார்க்கும் உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். இன்னைக்கு நீங்க கரெக்டா ஒன் டைம் வேலைக்கு போறீங்க, உங்க பாஸ் கொடுக்குற எல்லா வேலையும் கரெக்டா செய்யறீங்க, வருஷ கடைசியில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு, ப்ரொமோஷன் இருக்கு, போனஸ் இருக்கு, தேவன் சொல்ற காரியங்களை செய்யுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு இடம் இருக்கு. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற போனஸ். இன்னைக்கு ஓடி ஓடி உழைக்கிறதுலாம் யாருக்கு? நமக்கு, நம்ம குடும்பத்துக்கும் தானே. நல்லா சம்பாதிக்கும் போது நாளைக்கு மூச்சு போச்சுன்னா சம்பாதிச்சு என்ன இருக்குது? மேல போகணும், எங்க போகணும் உறுதியா சொல்ல முடியும். அப்படின்னவர்களே, நான் பரலோகம் தான் போகணும் எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும்? வாங்க முடியாத அளவுக்கு கொடுக்கிறார். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? ஆண்டவரே நீங்க அங்கே நில்லுங்க, நீங்க இப்படி காட்டுங்க, எது எது வேணுமோ அதை மட்டும் நான் பொறுக்கிக்கிறேன். தேவன் அப்படிங்கிற அப்படியே வாங்கி கொடுப்பான் ஆசீர்வாதத்தை. அவரே எல்லாம் வாங்க. ஆண்டவரே நீங்க தான் என்னோட வாழ்க்கையில, இனி நீங்க தான். நான் வருஷம் இந்த ஆரம்பத்துல நிக்கிறேன் ஆண்டவரே, வார்த்தை கீழ்ப்படிந்து வரேன். என் வாழ்க்கையில இனி கிறிஸ்து பிரதிபலிப்பார். கிறிஸ்துவே எனது அஸ்திவார். கைகளை விரித்து வாங்க. ஆண்டவருக்கு சேர்ந்து செய்வோம். பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல ஜொஹோபாருல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கூடாய் திருச்சபலை செய்வார். அப்படி செய்யலன்னு நீங்க சொல்லுங்க. நான் எப்பவுமே ஜனங்கள்கிட்ட சவால் விடுவேன். எனக்கு சவால் விடுறதுன்னா பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து என்னை ஏமாத்துறது என்ன வரைக்கும் இனிமேலும் ஏமாத்த. அதனால உறுதியா சொல்றேன், இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் போட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கலன்னு சொல்லுங்க. ஜொஹோபார விட்டுட்டு போயிடுறேன், ஜொஹோபார செய்யற ஊழியத்தை விட்டுட்டு நான் போயிடுறேன்.
கண்டிப்பா நான் போக மாட்டேன், ஏன்னா என்னோட ஆண்டவர் போய் சொல்லுவேன். சொன்ன சேவை உங்களுடைய கடவுள் எப்படின்னு எனக்கு தெரியாது, என்னோட கடவுள் போய் சொல்லாதது. யார் நம்முடைய அஸ்திவாரம் புரியணும்? வாழ்க்கை சட்டம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏதோ பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், கிறிஸ்துவனா பிறந்தோம், தீர் கிறிஸ்துவனா வாழ வேண்டாங்க. நான் தீரம் சிறுஜமையில் சொன்னேன், இந்த வருஷம் பாஸ்டர் என்னோட எனக்கு கொடுத்த சேலை இவேஞ்சலிசம் மினிஸ்ட்ரி ஃபுல் ஸ்விங்க நம்ம இறங்கி செய்வோம், தீராமில் செய்வோம். என் ஜனங்களை நான் சவால் செய்வோம், தீராம் ஜனங்களை நான் சவால் பண்ணேன், நம்ம செய்வோம். பரவாயில்ல, தீராமில் சுவிசேஷம் சொல்லி கல்லடி உங்களுக்கு விழுதுன்னா மொத்த அடி நான் வந்து தாங்குவேன் சொல்லுவேன். ஆண்டவருக்காக கொடுத்தா என் உயிரை முதல் கொடுத்தேன். என் மனைவி பிள்ளைகிட்ட நான் எப்பயே சொல்லிட்டேன், அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். என்னை நம்பாத, என்னை அழைத்தவர் உண்மை உள்ள வாக்கு மாறாத. இன்னைக்கு நம்மளோட அஸ்திபாரம் யார் பிரியமானவர்களே, ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நான் முடித்து விடுவேன். எத்தனை பேர் இந்த அவரக்காய் செடி பார்த்துருக்கீங்க? அவரக்காய் பார்த்துங்களே இல்லையா? ஓகே, ஒரு சிலர் பார்த்துருக்கீங்க, சந்தோஷம். இந்த அவரக்காய் செடி வளர்வதற்கு நம்ம என்ன செய்வோம்? செடியை போட்டு வளர்ந்த உடனே நாலு கால் ஊனி மேல அப்படியே பந்தல் மாரி போடுவோம்ல. ஆனா அந்த செடி போய் அந்த பந்தல போய் சேருவதற்கு என்ன செய்வோம்? அது கூட ஒரு குச்சியை ஒண்ணு குத்தி வச்சிருவோம். என்ன செய்வோம்? குத்திட்டு சும்மா விட்டுருமா? அதை எடுத்து அப்படியே அதை சுத்தி விடுவோம்ல. சுத்தி விட்டு வரும்பொழுதுதான் அப்படியே படர்ந்து அந்த கொடியில சேர்ந்து, அது அந்த கொடியில சேர்ந்துட்ட உடனே அதுக்கப்புறம் அது கரெக்டா அதோட வேலையை செய்யும், பூ பூக்கும், காய் கொடுக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவனா இருக்கிற நீங்களும் நானும் வளர்ந்து வருகிற வேலையில கிறிஸ்துவ பிடித்துக்கொள்ள, எப்படி அந்த செடியில அந்த குச்சி வளர்ந்து வந்து அந்த பந்தலுக்கு வருதோ, கனி கொடுக்குதோ, கிறிஸ்துவை அஸ்திவாரமாய் போட்டு நம்ம வந்து வளர்ந்த வருகிற நம்மளோட வாழ்க்கையில நல்ல கனிகளை கொடுக்கும். என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காலையில எழுந்திருக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் அவரக்காய் செடி நினைங்க, எப்படி சமைச்சு சாப்பிடுறதுன்னு நினைக்காதீங்க சரிங்களா? அது உடலுக்கு ஆரோக்கியம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த செடி பந்தலுக்கு எப்படி போகுது? அந்த குச்சி தான், அதுக்கு தெரியாது அந்த குச்சியில என்ன இருக்குன்னு தெரியாது, சாதாரண குச்சி, அது மக்கி போயிடும். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் கிறிஸ்து தான், அது மக்கி போக முடியாது. நம்ம தான் மண்ணோட மண்ணா மக்கி போயிடும், ஆனா அவரு போக மாட்டாரு. நான் சவால் விடுறேன், இந்த வருடத்துல ஸ்கூலாய திருச்சபையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் வார்த்தையை கேட்டோம், நீரே எங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம். ஆண்டவரே, உங்களை முன் வைத்து நாங்கள் பல காரியங்களை நாங்கள் செய்ய போகிறோம். இந்த ஆண்டில நாங்கள் புதிய காரியங்களை காணப்போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நாங்கள் காணப்போகிறோம், திருச்சபையிலும் அதை காணப்போகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென்.